அதிமுகவுடைய நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மாநாடு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க பார்க்கறீங்க? இல்ல, அண்ணன் ஷியாம் அவர்கள் மதுரையில வந்த கூப்பிட்டாங்க. அம்மா இருக்கிற போது மதுரையில ஒரு மாநாடு நடந்தது, அண்ணன் ஷியாம் அவர்களுக்கு தெரியும். அந்த மாநாட்டுல மேடையில அண்ணன் ஷியாம் இருந்தா நானும் இருந்தேன், அண்ணன் நினைக்கிறேன். இப்போ அன்றைக்கு நான் பார்த்த போது சொல்றேன், எம்ஜிஆர் அவர்கள் எப்படியோ அவருடைய அம்மா அவர்கள் அதே மாதிரி அதிமுக பொறுத்தவரையில யாரையும் நம்பி அந்த கட்சி இல்லை. அந்த கட்சி நின்றால் அது மாநாடு, நடந்தால் பேரணி என்று எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது, அம்மா காலத்தில் இருந்து, இன்றைக்கு எடப்பாடி காலத்திலும் அதே நிலை உருவாகி இருக்கிறது. எத்தனை சோதனைகளை எடப்பாடி பார்த்துருக்காரு பாருங்க. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர் நாலரை ஆண்டு காலம் ஆட்சி செய்த விதத்தில் அவர் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லை, அதையும் தாங்கி நடத்தினார். அதற்கு பிறகு கட்சிக்கு சோதனை வருகிற போது அதையும் தாங்கி தொண்டர்கள் பலம் இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாது, அந்த பலம் அதிமுகவுக்கு நிரம்ப இருக்கிறது. இப்ப மதுரை மாநாடு நிச்சயமாக இந்திய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை இந்த மாநாடு நிச்சயமாக ஏற்படுத்தும். என்ன காரணம்னா, தமிழ்நாட்டு அரசியல் என்பது பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்த பிறகு பல்வேறு மாற்றங்களை நாடாளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி ஒரு உருவாக்கியது. அதற்கு பிறகு வந்த வழித்தோன்றல்கள் ஒவ்வொருவரும் அதை சாதிச்சாங்க. அந்த அடிப்படை இன்றைக்கு அந்த திராவிட வழித்தோன்றலாக அந்த 30 வரிசை இடம்பெற்றிருக்கிற அண்ணன் எடப்பாடி அவர்கள் நிச்சயமாக அதிமுகவுடைய பலம் பொருந்திய தலைவராக இன்னைக்கு வந்து சந்தேகம் போறாங்க. 1 கோடியா 1.5 கோடியா ஒன்றுதான். நான் சார்ந்திருக்கிற பொங்கலூர் ஒன்றியத்துல நான் கேசிப்பவர்களுக்கு மிக தெளிவா சொல்றேன், ஒரு ஒன்றியத்தில் எவ்வளவு உறுப்பினர் என்று மாவட்ட வாரியாக நடந்த கூடுதலில் நானும் பங்கேற்றேன். மிக தெளிவாக எவ்வளவு உறுப்பினர் தெரியும். நீ அதை கூட்டினா இது கூட கம்மி, 1.6 கோடி கம்மி, இன்னும் கூடுதலாக இருக்கும். ஏன்னா உண்மையை சொன்னால் இளைஞர்களும் மாணவர்களும் பெண்களும் விரும்பி விரும்பி அதிமுக உறுப்பினராக சேர்ந்தாங்க. இந்த மாநாடு நீங்க வந்து, அதாவது இபிஎஸ் தரப்புல ஒரு மாநாடு மதுரையில அப்படின்னா, மேற்கு மண்டலத்துல ஓபிஎஸும் ஒரு மாநாடு போடுறேன்னு அவரும் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். அப்ப அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய வீக்கர் ஏரியாஸை கவர் பண்றதுக்கான, அது ஒரு அரசியல் கட்சி அப்படிதான் பார்க்க முடியும். ஆனால் ஓபிஎஸ்ங்கிறவர் வந்து அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அதை பண்ணார்னா அது அந்த கட்சிக்கான ஒரு என்டாஸ்மெண்ட், அந்த கட்சியின். ஆனால் அவருக்கும் அதிமுகவுடைய ஓட் பேங்க் தானே அவருடைய டார்கெட்டாகவும் இருக்கு. அப்ப இந்த மதுரை மாநாடு எப்படி வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் மேடம்? இது வந்து தொடர்ந்து பல்வேறு நபர்கள் பேசுகிற செய்திகள், அதாவது திரு பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி மேற்கு மண்டல மாநாடு, இதனால எடப்பாடியாவது மண்டலத்தை சார்ந்தவர், அதனால அவருக்கு போட்டியாக அவருடைய ஊர்லயே நடத்துறாங்கன்னு காட்டுறது. இது வந்து ஏற்கனவே திருநாவுக்கரசு முத்துசாமி அழகு திருநாவுக்கரசு இன்னும் கண்ணப்பன் எல்லாம் சேர்ந்து நெடுஞ்செழியா கூட எல்லாருமே சேர்ந்து அம்மாவுக்கு இந்த மாதிரி நடந்து பார்த்தாங்க. அதாவது இன்றைக்கு அதிமுக ஒன்றுபட்டு இருக்கிறதா, வலிமாக இருக்கிறதா, எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு முறையும் அதிமுக நடத்துகிற பல்வேறு போராட்டங்கள், ஒன்றா என்ன எத்தனை போராட்டம், பொதுக்கூட்டம், எடப்பாடியாருடைய முயற்சி என்பது சாதாரணமானதல்ல. இந்த கட்சியை வீழ்த்துவதற்கு திமுகவும் மற்ற கட்சிகளும் எடுத்த முயற்சிகளை ஒரு சாதாரண தொண்டராக இருந்து வீழ்த்தியிருக்கிறார் எடப்பாடியார். அவருக்கு மதுரையில் மாநாடு என்று அறிவித்திருப்பது யாரையும் எதிர்ப்பதற்கு அல்ல, யாரையும் ஒதுக்குவதற்கோ திருப்தி விடுவதற்கும் அல்ல. இது அதிமுக தொண்டர்களின் விருப்பம். சங்கம் வளர்த்து அந்த மதுரையில் மாநாடு என்பது பல லட்சம் பேர் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நீங்க அந்த மாநாடு நடத்தினா என்ன அப்படின்னு கேட்கிறார். இல்ல, அது நான் சரியா ஏற்றுக்காரு. எல்லோருங்கிறது தொண்டர்கள் சொல்றீங்களா, தலைவர்களை 4 பேர் தலைவர்கள் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. 4 பேர் இங்க அம்மா இருக்கும்போது 40 பேர் பிரிஞ்சு போனாங்க. நாவலர் நெடுஞ்செழியன் அண்ணாவால் தம்பி வா தலைமேற்கு வா என்று சொன்னா மிகப்பெரிய தலைவர், அவரே பிரிந்து போனா வெளிப்பிரேசல உதிர்ந்த ரோமம்னே அம்மா சொன்னாங்க. அவரே திரும்ப தான் வந்தாரு மயிலாப்பூர்ல இருந்து, நம்முடைய எஸ்வி சேகர் இடத்துல சேகருக்கு அடுத்து ஹோட்டல் வாங்க கேட்டாரு. அதாவது அதிமுக என்பது தலைமை யார் தாங்குகிறார்களோ அவர்கள் தான் கட்சி, அதுதான் இயக்கம். நான்கைந்து பேர் அண்ணன் கேசி பேரோ மற்ற ஓபிஎஸ்ஓ மற்றவர்களோ பிரிந்து போனா 4-5 பேரை சேர்த்து விட 40 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் 1 கோடி பேர் சேர்க்கிற உறுப்பினர் தான் முக்கியங்க. அதனால இவர்கள் விரும்பினால் அதிமுக சேரல, தப்பு கிடையாது. ஆனால் அதற்காக அதிமுக பிரிந்திருக்கிறது என்கிற செய்தியை மனதிலே பதிய வைத்து இதை வந்து பலகீனப்படுத்துகிற முயற்சி என்பது நிச்சயமாக ஏற்கக்கூடியதல்ல. ஏன்னா அதிமுக பலமாக இருக்கிறது என்பதை பாஜகவுடனான கூட்டணி நிலைப்பாடு அப்படிங்கிற இடத்தில் அதிமுக இன்றைக்கு இல்ல தேர்தல் நேரத்துல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பாஜக தொடர்ந்து கூட்டணியில இருக்கிறோம் தானே சொல்றாங்க மேடம். ஒண்ணு இல்ல,
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து தெளிவா சொல்லிட்டு வர, அதாவது தேர்தல் நேரத்துல கூட்டணி. இப்ப ஒண்ணு இல்ல, ஒரே நோக்கம் அதிமுகவுக்கு என்ன, கொள்கை ரீதியாக 100% அல்ல, எப்பொழுதும் வாழ்நாள் எதிரி திமுக தான். அந்த கட்சியோடு அதிமுக என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி வைக்காது. அந்த கட்சியோடு எல்லாமே கூட்டணி வச்சுட்டாங்க. ஆனால் அந்த கட்சியுடைய அந்த கட்சியை எதிர்ப்பதற்கான வாக்குகளை ஒருங்கிணைப்பது அதிமுகவின் நோக்கம்.